அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். ராதாசீனித்துறை செங்கோட்டையிலிருந்து பேசுகிறேன். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் ஆரம்பித்ததிலிருந்து குறை கூற மாட்டேன். கவனித்தல் இயற்கையோடு இணைந்து லவ் யூ சொல்வேன். கருணையோடு நடந்து கொள்வேன். ஞாபக சக்தி என் வாழ்வில் அதிகம். பல மாற்றங்களை கொண்டு வந்தது இந்த பிரம்ம முகூர்த்தம். வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் இன்னும் நீங்கள் கலந்துக்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அடுத்த கிளாஸ் எந்தெந்த மாதிரியான ஷெட்யூலில் ரன் ஆக போகுது, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ரன் ஆக போகுது இப்படின்ற அனைத்து டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கணும்னா www.amsource.com அப்படின்னு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவைலபிள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னும் போது ரொம்ப மெயினாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சில பேர் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். எனக்கு இந்த காமம்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க, காம உணர்வு எனக்கு ரொம்ப அதிகமாக வருதுங்க அப்படின்னும் போது பல பேருக்கு என்னென்னா ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஐயோ எனக்கு காம உணர்வு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறீங்க. இப்போது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காம உணர்வே உங்களுக்கு வரக்கூடாதா? நான் அதை தான் கேட்குறேன். ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் இங்கே பொதுவாக இருக்கக்கூடிய அந்த காம உணர்வு இருக்கும். எந்த உயிருமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜீவராசியுமே சரி இந்த காமம்ன்ற ஒரு விஷயத்தை தாண்டி இல்லை. இன்றைக்கி ஒரு ஒரு உயிரும் பிறக்கிறதுக்கான அடிப்படையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த காமம் அப்படின்றக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு பூவுக்கும் இன்னொரு பூவுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமும் வந்து அந்த காமத்தோட இது தான். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் இந்த காமம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி நான் பிறந்ததும் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த காமம் அப்படின்றக்கூடிய விஷயம் தான். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்களும் காமம் அப்படின்ற விஷயத்துக்கு கீழே தான் நம்ம பிறந்திருக்கோம். அப்போ எல்லாருமே இந்த காமம்ன்ற விஷயத்துக்கு கீழே தான் பிறந்திருக்கோம். அதையே முதல்ல குறையாக பார்க்குறோம். அது ஏன் நீங்கள் முதல்ல வந்து தப்பாக பார்க்குறீங்க, அது ஏன் வந்து அது ஒரு அருவறுப்பாக பார்க்குறீங்க? ஏன்னா என்னன்னா இந்த காமம்ன்ற ஒரு விஷயத்த அவ்வளோ கேவலமாக ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நம்மளுக்கு வந்து ஐயோ எனக்கு காம உணர்வு வருதுங்க, நான் ஸ்பிரிச்சுவலில் ட்ராவல் பண்ணுறேன் எனக்குலாம் காம உணர்வு வரலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த உப்பு புளிப்பு காரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த காம உணர்வுன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது இயற்கையான ஒரு விஷயம். இந்த இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி அசிங்கப்படுறதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இப்போது ஒரு மிருகம் இருக்குது, ஒரு அந்த மிருகம் அடுத்து ஒரு குழந்தை அதோடய ஜென்ரேஷனை வந்து திரும்பவும் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அதுவும் இன்னொரு மிருகத்து கூட போய் வந்து செக்ஸ் வச்சுக்குது. அப்படின்னும் போது ஒரு ஒரு இடத்துலையும் எல்லா மிருகமும் அதே ஒரு விஷயத்தை தான் பண்ணுது. அப்போ நம்மளுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதோட உடம்புல இயற்கையாக அந்த காம உணர்வு படைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்மளோட உடம்புலையும் அந்த காம உணர்வுன்றது படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா மெயினாக இந்த காம உணர்வு பிரச்சனையே கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் மிருகத்துக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா மிருகம் அந்தந்த நேரத்துக்கு தகுந்தாற் போல அந்த நேரத்தில் அதுக்கு வந்து உடலில் அந்த ஒரு மாற்றம் ஏற்படும் போது அது செக்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து அதோட வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எண்ணங்களுக்குள்ளே போயிடுது. நம்மளோட பிரச்சனையே என்ன அப்படின்னா இந்த உடலை தாண்டி எண்ணங்களில் நம்மளுக்கு இந்த காம உணர்வு இருக்குது. அப்போ அந்த எண்ணங்களில் காம உணர்வு இருக்கிறதுனால தான் எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஐயோ இதை தாண்டி அடுத்த ஒரு விஷயம் பண்ண முடியாது, இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் தான் அடுத்த விஷயத்துக்குள்ளே போக முடியும்னு சொல்லி எண்ணங்களில் இருக்கிறது தான் நம்ம பிரச்சனை. உடம்பில் அந்த காம உணர்வு இருக்குது அப்படின்னா அந்த உடம்பு அந்த ஒரு விஷயத்தை கேட்குது, கொடுத்ததுக்கப்புறம் மீண்டும் அடுத்த நிலைக்கு போயிடும். மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் உடம்பளவால் அந்த காம உணர்வு இருக்குது. மனிதர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வரும்போது நம்ம நினச்சி நினச்சி அதை நம்ம அசப்போட்டு பார்க்கும்போது ஐயோ அது அப்படி இருந்துச்சு இது இப்படி இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம அப்படி ரொம்ப திங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த காம உணர்வு உடலை தாண்டி எண்ணங்களுக்குள்ளே நுழையுது. அந்த எண்ணங்களுக்குள்ளே நுழையும் போது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ என்ன காமம் அப்படின்ற ஒரு விஷயம் நார்மலான ஒரு விஷயத்துலேருந்து வேட்கையாக மாறுது. அது ரொம்ப அப்படி வெறித்தனமாக செயல்பட ஆரம்பிச்சுருவாங்க, வேட்கையாக மாறும். அப்போ இந்த வேட்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மடை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தணும். அப்போ என்ன மடை மாற்றுதல்னா என்ன, ஒரு விஷயம் உங்களுக்கு இங்கே ஒன்று ஏற்படுது, அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு விஷயத்துக்கு நீங்கள் மடை மாற்ற தெரியணும். அப்போ மடை மாற்ற தெரியறதுன்னா என்ன, நம்மளுக்கு தோணும் இந்த நேரத்தில் இப்படி போய் பண்ணணும்னு தோணும், அந்த நேரத்தில் கட்டுப்பாடாக நீங்கள் இருக்கணும். சரி ஓகே இன்றைக்கி நம்மளுக்கு தோணுது நான் போய் இருந்துட்டு வந்துடுறேன், திரும்ப எனக்கு தோணுது நான் போய் இருந்துட்டு வந்துடுறேன். இது தப்பாக நான் சொல்லலை, ஆனால் அது உங்களுக்கு கில்ட்டாக ஃபீல் ஆகுறதுனால சொல்கிறேன். இப்போ அது உங்களுக்கு தப்பாக தெரியலன்னா நீங்கள் இருந்துங்க, ஆனால் உங்களுக்கு கில்ட்டாக ஃபீலாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டெய்லி நான் ரெகுலராக வச்சுக்கிறேன் அப்படின்னா அது ஒரு வேட்கையாக மாற ஆரம்பிக்குது. அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட நினைவில் வரும்போது எப்பயுமே அந்த மாதிரியான செக்ஸ் தாட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வரும்போது ஒரே ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், இந்த எண்ணங்களை வேறு எப்படி திருப்புறது, வேறு எந்த ஒரு விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இந்த எண்ணங்கள் போவதற்கு வேறு என்ன பண்ணுறது, எப்படிங்க எனக்கு அந்த எண்ணமே போகலையே அப்படின்னா நிச்சயமாக போகும்.
நீங்கள் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது வேறு ஏதாவது ஒன்றத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். போய் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள், இல்லை வேறு ஏதாவது குடும்பத்தில் உட்காந்து நீங்கள் பேசி பாருங்கள். உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த சந்தோஷத்தை செய்யுங்க. இப்போ உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட சந்தோஷமாக இருக்குன்னா இப்போ நீங்கள் கிரிக்கெட் விளையாடுங்க. அந்த எண்ணங்கள்லேருந்து நீங்கள் மறந்து வேறு ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. இது பண்ணாதான் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களோட மனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுலேருந்து ஈஸியாக உங்களால் வெளியே வர முடியும். எப்போ நீங்கள் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும்போது, ஓகே இந்த எண்ணம் எனக்கு வருது, இதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், நான் உடனே நான் வெளியே போகிறேன், இதிலேருந்து நான் எக்ஸிட் ஆகி வேறு ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வேறு ஒரு விஷயத்தை பண்ணும்போது தான் உங்களால் மாற்றிக்க முடியும். வேறு எந்த முறையிலையும் மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் ஒரு திட்டம் போய் கேட்குறீங்க, நான் வந்து எனக்கு காம உணர்வு வருதுங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு வைங்க, ஜீம் பூம்பா போட்டு அவர் மாற்றிடுவார். அவங்களுக்கு உங்கள் உடல் அதுக்கு தகுந்தாற் போல் மாறிட்டுருக்கு, செயல்பட்டுருக்கு. எந்த ஒரு ஜீவராசிக்குமே இப்படி தான் வந்து செக்ஸ் வச்சுக்கணும்னு யார் சொல்லித்தர்றது? யாராவது போய் சொல்லித்தராங்களா இந்த ஜீவராசிக்கு இப்படி தான் செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லித்தராங்களா? ஆனால் அது எப்படி பண்ணுது? அது இயற்கை. அப்போ நமக்கு உடம்புல வரக்கூடியதும் அது இயற்கை, அது கொடுக்கப்பட்டிருக்கு, இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கேவலமாக பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் எண்ணங்களுக்குள்ளே அந்த காம உணர்வை கொண்டு வராமல் உடல் அளவில் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி எண்ணங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் அதை மடமாற்ற தெரியணும். எப்படி மைண்ட்ஃபுல்லாக இருந்து மெடிடேஷன் பண்ணி சில விஷயங்களை பக்தியாக இருந்து அப்போ ஒரு ஒரு இடத்துலையும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி தான் உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் யார்கிட்ட போனாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயம் படித்தவங்ககிட்ட நீங்கள் போனாலும் சரி, இதுக்காக ஒருத்தவங்க தனியாக உட்காந்து கோர்ஸே எடுக்கிறாங்கனாலும் சரி, எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே என்னென்னா உங்ககிட்ட இருந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க. அவங்கனால ஏதோ பண்ணி ஆ ஓகே இதெல்லாம் நான் உனக்கு பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த காம உணர்வு வராது அப்படின்லாம் யாரும் சொல்ல போகிறது கிடையாது. எங்கே போனாலும் இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்ட்டு சொல்லுவாங்க. அதை நீங்கள் தான் முயற்சி எடுத்து மாற்றிக்கணும். ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன். எப்போ அந்த மாதிரியான எண்ணங்கள் வருதோ, சொன்ன சில விஷயங்களை இந்த மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிங்க, நிச்சயமாக மாறும். அதை நினச்சி முதல்ல கேவலமாகவும் அசிங்கமாகவும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த காம உணர்வு இருக்குது அப்படின்னா இப்போ செக்ஸ் வச்சுக்கணும்னு தோணுதுனா போய் செக்ஸ் வச்சிங்க. உங்களோட மனைவி கூட அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இருக்குங்க, அதனால் எனக்கு காம உணர்வு வருது, அதனால் போய் என்னோட மனைவி கூட வச்சுக்க மாட்டேன் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தப்பு. இல்லைனா நீங்கள் அது கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது. அவங்களுக்கு வேணுன்றப்ப நீங்கள் அது கொடுக்க முடியல அப்படின்னா நிச்சயமாக அந்த குடும்பத்துக்குள்ளே மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். அதனால் நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ட்ராவல் பண்ணுறேன், அதனால் என்னால் கொடுக்க முடியாதுன்ற மாதிரிலாம் இல்லாம உங்களை நீங்களே ஏமாத்திக்காம, இந்த மாதிரியான உணர்வே எனக்கு இல்லை, இந்த மாதிரியான எண்ணங்களே எனக்கு இல்லைன்னு சொல்லி திரும்ப உங்களுக்கு நீங்களே போய் சொல்லிக்காம இருந்துச்சுன்னா ஆமா எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கிட்டு நீங்க அப்படி இருந்துட்டு அடுத்த நிலை என்னவோ அடுத்த விஷயம் என்னவோ அதை நீங்க பார்த்துட்டு போங்க. நிச்சயமாக இந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பகுதி வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.